பேரறிஞர் அண்ணாவின் படைப்புகளை வாசிப்பு இயக்கமாக மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில், லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முன்னெடுப்பில் பேரறிஞர் அண்ணாவின் 32 படைப்புகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண்கள் 501, 502 ஆகிய கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். பேரலை நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள். இவரை பத்தி சொல்லணும்னா, லண்டன் கிங்ஸ் காலேஜ்ல முனைவர் பட்டாயமே பெற்றிருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் லண்டன் கிங்ஸ் காலேஜில் வந்து நீங்கள் முனைவர் பட்டாவை பெற்றிருக்கீங்க. நீதி கட்சி குறித்தும், நீதி கட்சிக்கான இயக்கம், அதன் வளர்ச்சி, அது கட்சியாக மாறுறது, அதை பற்றி ஒரு முனைவர் பட்டாவை பண்ணியிருக்கீங்க. எப்போ பண்ணுன்னு தோணுச்சு சார் உங்களுக்கு? ஸோ இது வந்துட்டு 2012 வந்து நான் கிங்ஸ் காலேஜில் மாஸ்டர்ஸ் படிக்க வந்திருந்தேன் நான். ஸோ அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு வேலை ஒன்று கிடச்சிது. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல ஸ்டூடெண்ட் பெருனா யூனியன்ல இருந்தேன், லாயலா காலேஜ்ல. ஸோ அதை முடிச்சுட்டு பெருனா இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் குளோபல் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வந்துட்டு லண்டன் கிங்ஸ் காலேஜ்ல மாஸ்டர்ஸ் படிக்க வந்தேன். அந்த கோர்ஸ் அந்த டைம்ல வந்துட்டு பேர் வந்து கான்டெம்பரரி இந்தியா ஸ்டடிஸ், மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ சமகால அரசியல் எப்படி இருக்கு இந்தியால, அதனுடைய விளிமியங்கள் என்ன, அதனுடைய திசை வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி படிக்க வந்திருந்தேன். ஸோ அந்த அப்போ ஒரு ஆய்வு செய்யும் பொழுது உத்தரப்பிரதேசத்தை பத்தி படிச்சிருந்தேன். ஸோ ஒரு நேஷனல் பார்ட்டி இல்லாத இந்தியால இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டு, அதுல வந்துட்டு நேஷனல் பார்ட்டிஸே இல்லாம எப்படி ரீஜனல் பார்ட்டிஸ் பவருக்கு வராங்க 90s-ல 90s-ல அப்படின்றது வந்து அங்கே ஆய்வு, அந்த டைம்ல உண்டான ஆய்வு. ஸோ அதை படிக்கும் பொழுது தமிழ்நாட்டை பத்தி படிக்கணும்ன்ற ஆசை அந்த டைம்ல இருந்தது. அப்ப என்னுடைய ஆசிரியர் வந்து, அந்த பேராசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஊர் படிக்கிறதுக்கு முன்னாடி கம்பேரிசனுக்காக வேண்டி வெளியூர் ஒன்று படிங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்ஜெக்டிவா இருக்கும், ஒரு பெட்டராக அவங்களால பண்ண முடியும், யூட் பி ஏபிள் டு டூ திஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால உத்தரப்பிரதேசத்தை பத்தி நான் அந்த டைம்ல படித்தேன். ஸோ சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ராமனோருடைய டைம்ல இருந்து அவங்க எப்படி வந்தாங்க, அப்புறம் காங்கிரஸ்னுடைய செக்யுலர் டிக்ளைன் எப்படி ஆச்சு யூபியில, அதுக்கப்புறம் பிஜேபியினுடைய ரைஸ் என்ன, அயோத்தியா மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன், இதை பத்திலாம். ஸோ இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி டெல்லி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த இன்ட்ரெஸ்ட், என்ன பிஹெச்டி பண்ணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ்நாட்டை பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட்டாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதனுடைய வேலையை நான் ஆரம்பிச்சது வந்துட்டு 2015 காலகட்டத்தில். பட் அந்த டைம்ல நான் அதுக்கப்புறம் அப்ப தெரியாது, 4 வருஷம் கழிச்சு தான் பிஎஸ்சி ஆரம்பிக்கவே போகுது. பட் அந்த டைம்ல இருந்து படிக்கிறதா இருக்கட்டும், புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், பேசிக்கலி அது லிட்ரேச்சர், ஒரு அனோட்டேட்டட் பிப்ளியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, அது இல்லை அப்படின்னா வந்துட்டு பேசிக்கலி இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை பத்தியோ, இல்லை நான் படிக்கக்கூடிய விஷயத்தை பத்தியோ ஆல்ரெடி ஸ்காலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிப்ளியோ அதை பத்தி, அதுக்குண்டான ஆய்வு, அதுக்குண்டான படிப்பு ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 2019 பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ணேன் கிங்ஸ் காலேஜ்ல இருந்தேன். ஸோ காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ திங்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு பேர். இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு பேர் எப்படி வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர்நேம் எப்படி இருக்கு. அண்ட் உங்களை இன்னும் கொஞ்சம் அதை பின்னாடி எடுத்துட்டு போனா, 2013 நான் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணும் பொழுது காசியாபாத்லயும் பண்ண வெஸ்டர்ன் மோஸ்ட், ஒன் ஆஃப் த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் யூபி, இன்னொன்று வந்து வாரணாசி பனாரஸ்லயும் பண்ண ஈஸ்ட், ஒன் ஆஃப் த ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் யூபி. அங்க வந்து முதல்ல அங்கே போகும் பொழுது ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்கும், அதுல குவஸ்டின்ஸ் இருக்கும், அதை நான் எழுதணும், அவங்களுக்கு கன்சென்ட் ஃபார்ம் வாங்கணும், எல்லாம் இருக்கு. ஸோ அங்க வந்துட்டு நான் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, சரி ஓகே, நம்ம சாதியை பத்தி நம்ம இங்கே படிக்கிறோம், ஸோ அதனால யாராவது நம்மளோட சாதி அடையாளத்தை கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரெட் கலர் ஹைலைட் வச்சு ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் ஒரு 7 பேர் இன்டர்வியூ பண்றேன். 7 பேரும் கேட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஷீட்டே செவப்பா தான் இருந்துச்சு. ஸோ சரி ஓகே, அப்போ அடுத்து என்ன, அடுத்த நாளுக்கு உண்டான படிப்புரை என்ன அப்படின்னா வந்து, சரி ஓகே, ஃபர்ஸ்டா அந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா செவப்புல மார்க் பண்ணுவோம், கடைசியா போறப்ப அந்த கேள்வியை கேட்டாங்கன்னா நம்ம சரி ஓகே எல்லோல மார்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கேள்வியை கேட்கல அப்படின்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
சோ இன்வேரியபிளி எல்லாரும் அதை கேட்டாங்க எல்லாருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் நேம் என்ன சார் அப்படின்னா, ஃபுல் நேம் என்ன தம்பி, அதுக்கப்புறம் நல்ல நாங்க சவுத்ல இருந்து வருவோம் சார், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னா, இல்ல நீங்க வரணும் சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படிமா. சில பேர் இல்ல நீங்க அங்க இருக்கிற ஜாதியே சொல்லுங்க எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. சோ இந்த ஒரு பேசிக் க்வெஸ்சன், இது இந்த நிறைய பேசப்பட்ட விஷயம், பட் நான் ஒரு 20 வயசு மாதிரி அந்த டைம்ல இருக்கும்போது எனக்கு இது புதுசா இருந்துச்சு. அண்ட் டெவலப்மெண்ட், அது ஒரு ஒரு டெவலப்மெண்ட்க்கு வந்துட்டு இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு பொருளாதார கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான பொருளாதார கொள்கை. இங்க வந்து அதை பத்தி நிறைய பேரு என்னோட ரொம்ப ரொம்ப பெட்டரா, இன்ஃபேக்ட் ரொம்ப ட்ரெயின்டா பேசுறவங்க கூட இருக்காங்க. திராவிடியன் மாடல் புக் எழுதியிருக்கிற முனைவர் கலையரசனா இருக்கட்டும், முனைவர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் பயங்கரமா பரிச்சயமா இருக்கிற முனைவர் ஜெயரஞ்சனா இருக்கட்டும், அவங்கள மீறி இப்ப நான் இதை எதுவும் சொல்ல போறது இல்லை, அவங்கள்ட்ட இருந்ததான் ட்ராப் பண்ணி சொல்ல போறேன். ஸோ அந்த ஒரு பேர்னா ஒரு பன்முகை தன்மை வந்துட்டு ஒரு சமூகத்துல மட்டும் இல்லை பொருளாதாரத்திலயும் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு குஜராத் ஒரு பெரிய ஸ்டேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட்ஸ். ஆனா அதுல ஒரு 2-3 இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குஜராத்னுடைய ஜிடிபி பயங்கரமா அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பட் நம்ம ஊர்ல இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு சொல்லி நீங்க மேப்ல நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வரும். ஸோ இதனுடைய நீட் என்ன? அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு எஜுகேஷன் லோன்ஸ்னுடைய ப்ரெஷர் தமிழ்நாடு மேல வந்து நிறைய ஹெவியா இருக்கும். அப்ப அத்தனை பேர் லோன் வாங்குறாங்க. ஸோ அண்ட் அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நீங்க ஆர்பிஐ டேட்டா செட் எடுத்து வச்சுக்கிட்டு வேற எந்த டேட்டாவும் போட்டு நீங்க ஆர்பிஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டாவும் நீங்க எடுத்து வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 50s இருந்து ஒரு டைம் சீரீஸ் டேட்டா பார்த்தாலே கிராஃப் வந்து அப்வர்ட்ஸா இருக்கு, வளர்ச்சி நோக்கிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் தமிழ் நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல எல்லாமே எப்பவுமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தது இல்லை. அப்படி சொல்றவங்களுடைய கருத்தை வந்து நான் எதிர்க்கிற நிலையில வந்து என்கிட்ட ஒரு கருத்து கிடையாது, ஆனா என்கிட்ட டேட்டா இருக்கு அந்த கருத்தை எதிர்க்கிற அளவுக்கு டேட்டா. ஏன்ட்ட மட்டும் இல்ல, ஆர்பிஐடியும் இருக்கு வெப்சைட், ஆர்பிஐ வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணா தெரியும். ஸோ இந்த பொருளாதார கொள்கையை வந்துட்டு ஒரு 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 நீச்சியை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா, டிஎம்கே ஏடிஎம்கேவா இருக்கட்டும் யாரா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், அந்த நீச்சி எப்படி சாத்தியமாகுது? அப்புறம் காங்கிரஸ்ல போனா இல்ல அதுக்கு முன்னாடி நீதி கட்சி அப்படின்னு சொல்றோம், அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் செக்குலர் சொசைட்டி. ஸோ அதுக்கு அது ரெண்டுத்துக்கும் இடையில வந்துட்டு அயோத்திதாச பண்டிதர். ஸோ இந்த நீட்சியை நம்மளால எப்படி என்ன பொருட்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு அரசியல் பின்புலம் இல்லை, ஒரு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இப்ப இருக்கிற அந்த வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சிக்கான புரிதல், யாருக்கான வளர்ச்சி, இது எல்லாத்தினுடைய புரிதலை வந்துட்டு அதனுடைய அரசியல் பின்புலத்தை வந்துட்டு சரி நம்ம அதை பத்தி நம்ம ஆய்வு செய்யலாம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியால நீங்க பவர்ல இருக்கணும், அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க வாக்கரசியல் இருக்கணும். ஸோ ஒரு இயக்கத்தை வாக்கரசியல் களத்துல வந்து இறக்கும் பொழுது ஆர் அங்க எடுத்துட்டு வரும் பொழுது எந்த அளவுக்கு நம்மளால நிலைச்சு நிக்க முடியுது, கண்டினியூஸா நிக்க முடியுதா இல்லையாங்கிற ஒரு கேள்வி. எதுக்குன்னா நிறைய சோசியல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, பிரேசில்லயே இருக்கு சோசியல் மூவ்மெண்ட்ஸ், இந்தியாலேயே நிறைய சோசியல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனா அவங்களால பொலிட்டிக்கல் பார்ட்டியா எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ண முடியும், ஹவு லாங் ஹேவ் தே பீன் ஏபிள் டு சஸ்டெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹஸ் பீன் குவெஸ்டனபிள். ஸோ நம்ம ஊர்ல இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஹாஃப் அ செஞ்சுரி, ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம 2019 உட்காந்துருந்தேன் நான் அப்படிங்கிறப்ப என்னால ஒரு 1920 நடந்துச்சோ, 1950 நடந்துச்சோ, 1960 என்ன நடந்துச்சோ என்னால வந்துட்டு ஒரு முழுமையா பார்க்க முடிச்சது. அந்த டைம்ல நடக்கும் பொழுது வந்துட்டு உங்களால ஒரு முழு இன்ஃபர்மேஷன் இருக்குமாங்கிறது தெரியாது. பட் இப்ப நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது சரி காங்கிரஸ்னுடைய ஆஃபரிங் என்ன, அவங்கள்ட்ட இருந்து திமுக என்ன கத்துக்கிச்சு, அதுக்கப்புறம் திமுக இருந்து காங்கிரஸ் என்ன கத்துக்கிச்சு, காமராஜருங்கிற ஒரு தலைவரை வந்து அவங்க எந்த அளவுக்கு வாக்கரசியல் எதிர்த்தாலும் அவரை ஒரு ஐடியாவா ஒரு சித்தாந்தமா அவரை வந்து எப்படி அவங்க ப்ரிசர்வ் பண்றாங்க, அவரை கொண்டாடுறாங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ அதை வந்து ஒரு 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 அகடமிக் ரிகர்ல வந்துட்டு ஒரு ஆய்வா என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தாட். அண்ட் இதனால வந்துட்டு இது திருப்பி நான் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான அண்ணாவுடைய என்ன கோட்டே சொல்றேன். இப்போ நம்ம திராவிடியன் பாத்வே என்னோட தீசிஸை டைட்டில் பண்ணியிருக்கேன், இந்த திராவிடியன் பாத்வே ஏன் டைட்டில் பண்ணியிருக்கணும், இது வந்து இந்தியாவா இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்குற கேள்விக்கு வந்துட்டு, இந்தியா அப்படிங்கிற ஒரு யூனிஃபைடு ஐடியாக்குள்ள
ஒவ்வொருத்தங்களுடைய யூனிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. நாங்க ஒருத்தங்களுக்கு எதிராக ஒருத்தங்க கிடையாது, பட் ஆனா நாங்க எல்லாருமே தனித்தனியா இந்த ஐடியா ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வச்சிருக்கோம். அந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த கான்ட்ரிபியூஷனை நீங்க எங்கள்கிட்ட, அந்த தனித்துவத்தை எங்கள்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா எங்களோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிரும். எங்க கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சதுன்னா இந்தியாங்கிற ஐடியாவே வந்து ஒரு மாதிரி டவுன்கிரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு ராஜ்யசபா ஸ்பீச்ல. சோ இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி லெட்ஸ் ட்ரை அண்ட் பிரிங் திஸ் எப்படி ஒரு பேரனா ஒரு இயக்கம் அரசியலா பேரனா வாக்கரசியலுக்கு வரலாம், அதனாலே அதனால வந்து பேரனா யாரு வளர்ச்சி அடையிறாங்க, யாருக்கான வளர்ச்சியா இருக்கு, யார மையமா வச்சிருந்த இயக்கம் அரசியலா மாறுது, அதனால யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது. இதுல நான்சி ஃப்ரேசர்னு ஒருத்தங்க இருக்காங்க, ரெக்கக்னிஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சமூகத்துல வந்துட்டு பல விதமான மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு அதை குரூப்ஸா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இந்தியால வந்து அதை சாதி ரீதியா பிரிக்கிறதுக்கு உண்டான கூறுகள் ஜாஸ்தி. எதுக்குன்னா அப்படிதான் பிரிஞ்சிருக்கு இந்தியன் சொசைட்டி. அப்படிங்கிறப்ப வந்து ஒவ்வொரு இப்போ ஃபார் த சேக் ஆஃப் இந்தியா அட்லீஸ்ட் ஒவ்வொரு சாதிக்கும் உண்டான நீட்ஸ் என்ன, ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்களுக்கு எந்த விதமான, அப்புறம் அதை ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ ரெக்கக்னைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நான் ஒன்னே கொடுத்துட்றேன் அப்படின்னா பத்தாது இல்லையா. அதுக்கப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூஷன், அந்த வளங்களை எப்படி நம்மளால வந்துட்டு அவங்களுக்கு வழங்க முடியுது, அது அதுல அதுல ஒரு டிக்னிட்டி இருக்கணும், அதுல ஒரு ஜஸ்டிஸ் இருக்கணும், அதுல ஒரு நீதி இருக்கணும், அதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் இடம், ரெப்ரசன்டேஷன் இன் பவர், இதை வந்து ரவுண்டடா நம்மளால பண்ண முடியுதாங்கிறது தான் கேள்வி. இப்ப வந்திருக்கிற ஆய்வு வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு அதை வந்து நல்லா ஒரு அளவுக்கு நிறுவிருக்காங்க. பிராடா ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி தேஷ்பாண்டே அப்படின்னு ப்ரொஃபஸர் அவங்க எழுதியிருக்காங்க அதை பத்தி. இங்க இருக்கிற நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி திராவிடியன் மாடல் ஒரு புக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிறந்த முனைவர் ஜெயரஞ்சன் போல ஆட்கள் வந்து அவங்க ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, அவங்க புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ பட் ரெப்ரசன்டேஷன் நம்ம நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லார்ஜ்லி தமிழ்நாடு நீங்க 2021 உடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எடுத்து பாத்தீங்கன்னா சட்டசபையை லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் எனி ஸ்டேட் இன் இந்தியா சோ ஃபார் வந்து தமிழ்நாடு. ஸோ இதுக்கு ஒரு சாத்தியம் எப்படி ஆச்சு, இது எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்ற ஒரு சிந்தனை இருக்கணும் இல்லையா. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைடு மார்ச், ப்ரைடு மார்ச்ல அம்பேத்கர் பெரியார் போட்டோஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மாற்றுப்பாளையத்தர் அவங்களுடைய அதுக்கு அதுக்குண்டான கிளாசரி கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. அதை பெருனா வழக்கறிஞர் மனுராஜ் சண்முகசுந்தரம் அந்த கோர்ட்ல பேசி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு கிளாசரி கொடுத்துருக்காங்க ஜட்ஜ் அந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு ஒரு ப்ரில்யூட் ஆர் ஹவு டிட் திஸ் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த தீசிஸ். ரைட் ரைட் சார், அந்த ஆய்வுல வந்து ஒரு சமூக நீதி சித்தாந்தம் கொண்ட ஒரு இயக்கம் ஒரு கட்சியா மாறும்போது அது மக்கள் வந்து எப்படி சார் ஏத்துக்கிட்டாங்க அந்த தருணத்துல? சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு அதுக்குண்டான தேவை வந்துட்டு மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா, மக்களிடம் இருக்கா இல்லையா, ஆர் சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலும் மக்களுக்குள்ள நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் அவங்க வந்து இதை அரசியல் மயமாக்குனாங்களே. ஸோ நான் யூஜி நிர்ஷிக்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு புக் 1860s to 1930s குறையும் பொழுது அந்த பொசிஷன்ஸ் நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியுமே, நம்மளுக்கும் அந்த பொசிஷன்ஸ் தேவைப்படுதே அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இருக்கும் பொழுதுதான் நீதி கட்சி வருது, அந்த நான் பிராமின் மேனிபெஸ்டோ ஒன்று வந்துச்சு. ஸோ அதை திருப்பி இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ஜனநாயகப்படுத்துதல் நடக்கும் பொழுதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வருது. கோயில்கள் பத்தி பேசுறேன், அப்ப வந்துட்டு நீதி கட்சி அரசு உத்தியோகங்களுக்கு போகணும்னு பேசுற அதே டைம்ல அயல்தாச பண்டிதர் வந்துட்டு ஒரு திரவிடியன்கிற ஐடென்டிட்டி அந்த ஒரு அடையாளத்தை வந்து அவர் கட்டமைக்கிறார், ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி அவர் கட்டமைக்கிறார் சரியா. அதை வந்துட்டு அவர் திருப்பி அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி நம்ம கட்டமைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பேரன்னா ஒரு ரிலிஜியஸ் ஒரு கல்ச்சுரல் பேக்கிங் வேணும், ஒரு அந்த கலாச்சார பின்புலம் வேணும். அதை வந்துட்டு அவர் புத்திசத்திலிருந்து எடுக்கிறார். அதே சமயத்துல வந்து மெட்ராஸ் செக்குலர் சொசைட்டில வந்து அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரிலிஜியன்ல இருக்கிற சூப்பர்ஸ்டிஷன் ஃபைட் பண்றாங்க. அயோத்தியா பண்டிதரோ புத்திசம் எடுக்கிறது காரணம்னா அதுல மேக்சிமம் வந்துட்டு ஒரு சயின்டிபிக் ரிலிஜியன், இந்த சென்ஸ் ரீசன் பேஸ்ட் ரிலிஜியன், நான் சொல்றதே நம்பாதீங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. ஸோ
இந்த ரெண்டு ட்ரெஜக்டரிஸ் வரும் பொழுது மூணாவது ட்ரெஜக்டரியா வந்துட்டு தனித்தமிழ் இயக்கம் வருது. இப்ப நம்ம மொழியில ஏன் நிறைய லோன் வேர்ட்ஸ் இருக்கு, சான்ஸ்கிரிட் லோன் வேர்ட்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் அந்த கலாச்சார பின்புலம் இல்லை அப்படின்னா அந்த தனித்துவத்தை நம்மளால உணர முடியாது. அந்த தனித்துவத்தை உணர முடியல அப்படின்னா அப்ப நம்மளுக்கான வேலை என்ன, நம்மளுக்கான பிரச்சனைகள் என்னன்றது பார்க்க முடியாதுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க அதை பண்றாங்க. அவங்களோட நோக்கங்கள் வேறவா இருந்திருக்கலாம், இந்த சென்ஸ் அந்த டைம்ல இருக்கிற ஒரு சைவ வைணவ வழிபாட்டு பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் நடக்கும் பொழுது தந்தை பெரியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ல அவர் காங்கிரஸ் பார்ட்டில இருந்து வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி, அவரும் ராமநாதன் அப்படின்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து திருப்பி அடுத்தவன் மக்கள்கிட்ட அரசியல் மயமாக்குறாங்க. தமிழ் உனக்கு தேவை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷும் உனக்கு தேவைன்னு சொல்லி அதே பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ தனித்தமிழ் இயக்கமோ மழைமலையடிகள் சொல்ற தமிழும் பெரியார் சொல்ற தமிழும் வேற வேற. ஸோ இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி, ஸோ இந்த ஒரு அரசியல் அடையாளம் ஒரு பொலிட்டிக்கல் ஈதாஸ், இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்குது. அதுல வந்து பெண்களை பயங்கரமா இன்க்ளூட் பண்றாங்க பெரியார். ஸோ இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணா வராரு. ஸோ அண்ணா இன்னொரு ரவுண்ட் ஆஃப் அரசியல் மயப்படுத்துறாரு. ஸோ எவ்ரி ரவுண்ட் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் இஸ் லீடிங் டு அடிஷன் ஆஃப் மோர் பீப்புள். ஸோ அதை அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க பவர் போறாங்க. ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டியை உங்களால எந்த அளவுக்கு பிராடா கிரியேட் பண்ண முடியுது, இப்போ திராவிட தமிழ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஹைபனேட்டட் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி தான் இவங்க கிரியேட் பண்ணாங்கன்றது என்னோட ஆய்வுனுடைய ஆர்கியூமெண்ட். ஸோ இதுல வந்து நிலப்பரப்பை ஒன்று குறிக்குது, லாங்குவேஜஸ்னுடைய குறிப்பு இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மொழியினுடைய குறிப்பு இருக்கு, அந்த மொழி சார்ந்து இருக்கிற அறத்தினுடைய குறிப்பு இருக்கு. அண்ட் அந்த மொழி சார்ந்து இருக்கிற ஒரு அறத்தினுடைய ஒன் ஆஃப் த டெனட்ஸ் என்ன அப்படின்னா இன்க்ளூஷன், அப்படி அது கட்டமைக்கப்படுது. தமிழ்ல இருக்கிற எக்ஸ்க்ளூஷனை வந்து அவங்க ஃபைட் பண்றாங்க, நம்மளை எந்த அளவுக்கு இன்க்ளூசிவ் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்க்ளூசிவ் ஆக்குறாங்க. அத ரொம்ப கான்சியஸ் பொலிட்டிக்கல் லேபர் வச்சு பண்றாங்க. சோ தேர்ஃபோர் அந்த அடையாளம் எல்லாருக்குமான அடையாளமா மாறுது, அந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி, அந்த பொலிட்டிக்கல் ஈத்தாஸ், அந்த அரசியல் எல்லாருக்குமான அரசியலா மாறுது. இது உடனே இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் கிடையாது. சோ இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ஈத்தாஸ் சொல்லுவாங்க, ஒரு அகாமடேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் ஈத்தாஸ் and ஒரு capacious or very spacious political identity. அதாவது 1920s யார் திராவிட தமிழ் அப்படின்ற ஒரு தாட் இருக்கோ, 2000 உங்களுக்கு ரீசெண்டா சொன்ன பிரைட் மார்ச்ல மாற்றுப்பாளினத்தருக்கும் இந்த அரசியல் இந்த ஒரு ஈத்தாஸ்குள்ள ஒரு அரசியல் இருக்க முடியுதா இல்லையா அப்படின்னு மௌலின்னு ஒருத்தர் இங்க சென்னை பிரைட் மார்ச்ல இருக்க அவரு ஒன் ஆஃப் த ஆக்டிவிஸ்ட், அவரு ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கார் அவரோட மீடியம் இதுலயே வந்து நான் படிக்கும் பொழுது அவர் எழுதியிருக்காரு இந்த மாதிரி அம்பேத்கர் பெரியாருடைய போட்டோ அவர் அடையாளங்கள் கொண்டு வரும் பொழுது அவர் சந்திச்ச எதிர்ப்பா இருக்கட்டும், பட் அவங்க அதை நிலைச்சு நின்றதா இருக்கட்டும். ரீசெண்டா அந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்துட்டு மீடியா பீப்புளுக்கு ஒரு கிளாசரி கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் திருப்பி அதுவும் எழுதியிருந்தார், அந்த டைம்ல நம்ம சப்போர்ட் பண்ணது வீண் போகல, இவங்க நம்மளுக்கான அரசியலும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே தான் போகும் போக போக. அண்ட் இதனுடைய கவுண்டர் எப்படி வரும் அப்படின்னா, இதுல இருக்கிற இந்த இதனுடைய பன்முகை தன்மையை உடைக்கிற மாதிரியே தான் இதனுடைய கவுண்டர் வரும், இதனுடைய எதிர்ப்பு. இன்னைக்கு நீங்க சொல்ற திராவிட தமிழ் வந்து நிறைய பேரை உட்கொண்டிருக்கு, அதுல என்னால இப்போ நீங்க அதை என்கிட்ட வந்து சொல்றீங்கன்னா உங்களை நான் ஃபைட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுல என்னால சிம்பிளா ஏதாவது பண்ண முடியல. அதை எப்படி நான் உடைக்க முடியும், திராவிடமும் தமிழையும் ரெண்டும் உடைக்க முடியுதா, பிரிச்சிட முடியுமா? அப்படி பிரிக்கும் பொழுது அடுத்து என்ன சேரும், தமிழ் ஒருத்தங்க எடுத்துட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அது ஹிந்து தமிழ்னு ஒன்று சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு தமிழ் தமிழனுக்கான தமிழ் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அப்ப அது அதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கும் பொழுது, நீங்க எங்க பிறந்தீங்களா, உங்களோட அம்மா அப்பா எந்த ஊரு, எந்த இடத்துல பிறந்திருக்காங்க. ஸோ ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா இல்லைன்னா பிறப்பால் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இங்கிலீஷ்ல வந்து சப்ஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் அஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டின்னு இருக்கும், அண்ட் பர்ஃபார்மேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் கிவன் ஐடென்டிட்டிஸ் இருக்கும். ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுதா, உங்களால அதை உங்களால ஒரு சில வேலைகளை செஞ்சு அந்த ஐடென்டிட்டிக்குள்ள உங்களால போக முடியுமா,
அஸ்கிரிப்டிவ் உங்க ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு பிறப்பாலே கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லைன்னா உங்களால அந்த ஐடென்டிட்டியில சேர்ந்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ திராவிட தமிழுங்கிற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஈத்தாஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்டிவ் ஆர் சப்ஸ்கிரைபபிள் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. சார், இந்த ஆய்வின் முடிவுல நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? நீதி கட்சி கொண்டு வந்த ஒரு சித்தாந்தம், அதோட நோக்கங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு, அது கொஞ்சம் நிறைவேறிக்கு. இதனுடைய பதில் இப்படி வச்சுக்குவோம், பல திசை வழிகளில் இந்த சமூகத்தை வந்துட்டு ஒரு அறத்தின் பாதையிலேயோ இல்லைன்னா ஒரு வளர்ச்சியின் பாதையிலேயோ வந்துட்டு நிறைய பேரு கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. 1800s-லயும் 1900s-லயும் அத பயங்கர சிஸ்டமேட்டிக்காவும் மெத்தாடிக்கலாவும் திராவிடியன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அம்பரல்லாக்குள்ள சிந்தசைஸ் பண்ணிருக்காங்க. அது அரசியல் ஆகும் பொழுது, அது வந்து வாக்கரசியலுக்கு என்டர் ஆகும் பொழுது திமுகன்ற ஒரு கட்சி அதுல வந்து பணி செஞ்சிருக்கு நிறைய. இது என்னோட ஆய்வினுடைய ஸ்கோப். ஸோ இது திமுக இல்லாம வேற ஏதாவது வேற யாராவது வேலை பார்த்திருக்காங்களா அப்படின்னா டெஃபினெட்லி வேலை பார்த்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆர் காமராஜர் கட்டமைச்ச ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி, அதுல இருந்துதான் அண்ணாவா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் இன்ஸ்பயர் ஆகி அவங்க டிஎம்கே கட்டமைக்கிறாங்க. ஸோ திமுக மன்றங்கள் இருந்த ஊர்களில் காமராஜர் வாலிபர் சங்கமும் இருந்துச்சு. ஸோ நூலகங்கள் படிப்பகங்கள் திமுக கட்டமைக்கும் பொழுது நூலகங்கள் காங்கிரஸோடது இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா விருதுநகர்ல நான் ஆய்வு செஞ்ச இடத்துல ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும், இன்னமும் இருக்கு, 1918-ல கட்டின லைப்ரரி. ஸோ அதே சமயத்துல வந்துட்டு மூவிஸ், இதை வந்து விஎம் சுகோணராஜன் சார் எழுதின ஒரு மாபெரும் தமிழ் கனவு புஸ்தகத்துல இருக்கிற ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு. அவர் வந்து அந்த டைம்ல வந்து அவர் சொல்றாரு, பெரிய பிளேஸ் கிடைக்காது, டிராமா ராஜபாட்டை பிளே எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறப்ப அந்த பஃபூர் நாடகத்திலேயே அவங்களால வந்து அவங்க என்டர் பண்ணி அவங்களுடைய அரசியலை மக்களுக்கு கடத்துறாங்க. படிப்பங்களா இருக்கட்டும், நூலகங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு இந்த பிளேஸா இருக்கட்டும், மூவிஸா இருக்கு, மூவிஸ் ரொம்ப அப்புறமா வருது. ஸோ இதை படிப்படியாக தான் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இன்னைக்கு அது எப்படி அது வந்து இன்னைக்கு அதனுடைய நீட்சியா பாக்குறா, பட் அதே சமயத்துல அது அன்னைக்கு என்ன அரசியல் இருந்துச்சோ இன்னைக்கு அந்த அரசியல் கிடையாது. எதுனா அரசியல் மாறிடுச்சு, மக்கள் மாறிட்டாங்க, இன்னைக்கு பிரச்சனைகளும் வேற. ஸோ ஒவ்வொரு முயற்சி, நான் உங்களுக்கு எவ்ரி ரவுண்ட் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் சொன்னேன் இல்லையா, 1920s-ல யூஸ் பண்ண வொக்காபுலரியும் 1950s-ல யூஸ் பண்ண வொக்காபுலரியும் வேற வேற. 1950s-60s-ல யூஸ் பண்ண வொக்காபுலரியும் 1990s-ல யூஸ் பண்ண வொக்காபுலரியும் வேற வேற, 2015-ல யூஸ் பண்ண வொக்காபுலரிஸும் வேற வேற. இதை நீங்க ஒரு கோடிட்டு பார்க்கணும் அப்படின்னா, அவ்வளோ நாள் ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்னா வந்துட்டு பெரியார், ஓரளவுக்கு அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், இவங்க மூணு பேரையும் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ நீங்க 1925-ல இருந்து உங்களால ஒரு 2015 வரைக்கும் உங்களால வர முடியும். அண்ட் இதுல நீங்க அயோத்தியாச பண்டிதர் போல ஆட்களை நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸே பயங்கர பியூட்டிஃபுல்லா காம்ப்ளெக்ஸா வரும். அந்த காம்ப்ளெக்சிட்டியில ஒரு பியூட்டி இருக்கும். லைக் இதை வந்து சுருக்காம நீங்க இன்னும் விரிவு பண்ண, அதுக்குள்ள நீங்க அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலத்தை வென்றாசேகர சொசைட்டி ஆட் பண்ணீங்க, அதுக்குள்ள நீங்க தனித்தமிழ் இயக்கத்தை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஒரு நெட் பாசிட்டிவா இல்லை நெட் நெகட்டிவ் ஸ்பேஸா தெரியும். அண்ட் என்னோட ஆய்வு வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு அது ஒரு நெட் பாசிட்டிவ் ஸ்பேஸா தெரிஞ்சது. அண்ட் அதனுடைய சாட்சி வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி பாராமீட்டர்ஸ் தான், க்ரோத் பாராமீட்டர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த இயக்கம் எப்படி இருக்கு, இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கானா டெஃபினெட்லி இருக்கு, அதை பத்தி என்னால ஒரு 40-50 minutes கூட பேச முடியும். பட் ஒரு பயணத்துல வந்துட்டு நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோமா பின்னோக்கி போயிட்டு இருக்கோமாங்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சார், நீங்க வந்து கட்சி சார்பாகவும் ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய மேனிபெஸ்டோ இது பண்றதுல, டிஎம்கேக்கும் சரி திரிணாமுல் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவங்கள் எப்படி சார், அது அதுல கிடைச்ச அனுபவங்கள் இந்த டாக்டரேட் பண்றதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுதா? என்னால வந்துட்டு பிராக்டிக் பிராக்மேட்டிசம்
அதாவது ஒரு பிராக்டிகாலிட்டி அப்படின்னு ஒண்ணு, ஒரு 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 அதனுடைய புரிதல் வந்து அரசியல்வாதிகளை விட வேற யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு படிப்பு. இது இதுவரைக்கும் என்னோட ஒரு நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு அது சில பேர் ஆப்பர்ச்சுனிசம் அப்படின்னு சொல்லலாம், பட் ஒரு இலக்கு அதை இதை வந்துட்டு ப்ரொஃபஸர் நரேந்திர சுப்பிரமணியன் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் டாக்டிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு ரெண்டு சொல்லுவார். உங்களால வந்துட்டு உங்களோட சரௌண்டிங்ஸ் பேஸ் பண்ணி உங்களால மாற முடியுதா, உங்களோட இலக்கை நீங்க விட்டு கொடுக்காம. ஸோ இலக்கு வந்துட்டு அவர் பயணம் வந்துட்டு சமூக நீதியை நோக்கியா இருக்கலாம், பயணம் வந்துட்டு அவர் இலக்கு வந்துட்டு மக்கள் நலனா இருக்கலாம், அதை நோக்கி இருக்கலாம். ஆனா அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் உங்களை ஏங்க விடுதா இல்லையா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து, நீங்க 5 டே டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்களா, அதனால 20-20 மேட்ச் ஆடுறீங்களா? இது வந்து ஒரு 100-year டெஸ்ட் மேட்ச் மாதிரி டெய்லி ஆடணும், எல்லாரும் ஆடணும். ஸோ அது அது அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒரு 5, 6, and 4 அடிக்க முடியும். ஒரு நாள் எல்லாமே டொக்கா தான் இருக்கும், ஸ்ட்ரோக்கே தான் வைக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல, பட் என்னோட இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட வேலை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு, இப்போ காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அந்த டைம்ல நியாய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, யூனிவர்சல் இன்கம் சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்துட்டு டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவுடைய தலை சிறந்த தலைவர்கள்ல வந்து அவர் ஒருத்தர், என்னோட ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அண்ட் ஒரு புரிதலும் கூட. அண்ட் அவர் ஐடியாஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து யாரும் கொடுத்தது இல்லை. இன்ஃபேக்ட் 1991 ஸ்பீச், அந்த 1990s கொடுத்த அந்த ஸ்பீச், லிபரலைசேஷன் ஸ்பீச் வந்து தி நோ படி கேன் ஸ்டாப் அன் ஐடியா அப்படின்னு ஒன்று சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட எல்லாம் அவர்கிட்ட அவர் கூட வேலை பார்க்கும் பொழுதோ அவர் கீழே வேலை பார்க்கும் பொழுதோ அந்த டைம்ல வந்துட்டு எல்லாருக்கும் அது அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஏதாவது கொடுக்கணுமா. எதுக்குன்னா 90களுக்கு அப்புறம் தாராளமயமாக்குனதுக்கு அப்புறமும் எல்லாம் வந்து லிபரல் குளோபலைசேஷன் உலகமயமாக்குனதுக்கு அப்புறமும் டிஃபரன்ஸ் டிஸ்பாரிட்டி இன்கம் டிஸ்பாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல வந்து கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணணும், இன்டர்வீன் பண்ணி சமூகத்துல கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ இல்லைனா வந்து சமூக ரீதியாகவோ கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் எக்கனாமிக் சர்வேல ஃப்ளோட் பண்ணும்பொழுது இதை நம்ம ஆக்ஷன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2019 மேனிஃபெஸ்டோ ட்ரை பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த அந்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கல. ஆனா ஜெயிக்கிற எலெக்ஷன் இப்போ கர்நாடகாவா இருக்கட்டும், இல்லைன்னா ஹிமாச்சல் பிரதேஷா இருக்கட்டும், இல்லைன்னா இப்ப தெலுங்கானாவா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து அவங்க கேரண்டின்ற ஒரு சிஸ்டத்துல அதை கொண்டு வராங்க. இப்போ வந்துட்டு நம்ம 2019 இந்தியா ஃபுல்லாக்கும் கொடுக்கணும்னு நினைச்சோமே, பட் இப்போ நம்மளால கொடுக்க முடியல. சரி, இருக்கிற அளவுக்கு கொடுக்கலாம், நம்மளால எந்த அளவுக்கு முடிஞ்சாலும் கொடுக்கலாம், ஸோ அதை அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல். அதே சமயத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் எக்கானமி சைஸுக்கு ஏற்ப அவங்க ஒரு அவங்க ஒரு காசு கொடுக்குறாங்க நமக்கு. தமிழ்நாடா இருக்கட்டும், அது அதனுடைய ஒரு சொல்லாடல் வச்சுக்கோமே, உரிமை தொகைன்றது யூனிவர்சல் இன்கம் சப்போர்ட்டை நீங்க தமிழ்ல நீங்க மொழியாக்கம் செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு அதனுடைய ஒரு கிராவிட்டி அண்ட் உரிமை தொகையினோட கிராவிட்டி வேற வேறையா இருக்கும். பட் அது உரிமை தொகைன்னு ஏன் சொல்றாங்க, இங்க இருக்கிற அரசியல் சூழல் சார்ந்து, இங்க இருக்கிற ஒரு அரசியல் புரிதல் சார்ந்து இந்த உரிமை தொகைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது உங்களுக்கு உங்களுக்கான காசு, இது உங்களுடைய காசு, நாங்க இதுல வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டேட்டரா தான் இருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய காசு உங்கள்ட்ட கொடுத்துட்டோம். இதை வந்து இதனுடைய புரிதல் வேற வேறையா கூட இருக்கலாம். சில பேர் தான் சில பேர் கட் சொல்லி நான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி 1000 ரூபா கூட சம்பாதிக்காத அளவுக்கா தமிழ்நாடு மக்களை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் நபார்டு சர்வே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14% மாத செலவு ஆஃப் மந்த்லி பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலியில இட் இஸ் ஆல்மோஸ்ட் 14-15%. அண்ட் இந்தியாவில் வந்துட்டு 14-15% இஸ் த மணி தட் கேன் ஆல்சோ பி ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் ஆஃப் கிட்ஸ். ஸோ ஒரு ரேஷன் கடையை நான் நீட்டாக வச்சுட்டு அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலை ஓரளவுக்கு சீராக நான் கட்டமைச்சிட்டேன் அப்படின்னா, அந்த 1000 ரூபா வந்துட்டு அந்த ஃபேமிலியினுடைய அடுத்த அதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு பரிணாம வளர்ச்சியை நோக்கி செல்லும். இட் பி அன் அப்லிஃப்ட் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அது ஒரு பேஸ். ஸோ இதை வந்து காசு இருக்கும் பொழுது அதை ஏன் கொடுக்க கூடாதுங்கிறது தான் ஒரு க்வெஸ்சன். அண்ட் அந்த என்கிட்ட இந்த காசு இருக்கு, நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தாட் வந்துட்டு ஒரு
ஒரு அரசியல் புரிதல், ஒரு அரசியல் பின்புலம், ஒரு சித்தாந்த பின்புலத்திலிருந்து தான் வரும். அண்ட் இந்த சித்தாந்தம் அவங்கள அதை வந்து செய்ய வைக்குது அப்படிங்கிறது ஒரு தாட். சார், இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பார்க்கும்போது நம்ம சித்தாந்த ரீதியா நம்ம நிலம் எப்படி இருக்கு, அந்த நிலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் பார்த்துக்க முடியுது சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அங்க இருக்கிற மக்களோட புரிதல், அரசியல் புரிதல் பத்தி, சமூக புரிதல் பத்தி, அந்த டிஃபரன்சஸ் உங்களால பார்க்க முடிஞ்சதா? வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு முனைவர் கலையரசன் எழுதின ஒரு கட்டுரையை வச்சு பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பார்ட்டி சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாரு. அங்க சொசைட்டி வேற பார்ட்டி வேறன்ற ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம ரொம்ப நாள் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு கூட அந்த அந்த ஒரு சொசைட்டி அப்படி அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. பட் ஆனா வெஸ்ட் பெங்கால் ஆஸ் அ ஸ்டேட் வந்துட்டு அதனுடைய க்ரோத் ட்ராஜெக்டரி வந்துட்டு தமிழ்நாடோட ரொம்ப மாறுபட்டதா இருக்கு. அது வந்து ஒரு மிடில் இன்கம், லோ டு மிடில் இன்கம் ஸ்டேட். ஸோ அவங்க வந்து இன்னும் வளங்கள் நம்பி, இயற்கை வளங்களை நம்பிதான் அவங்களோட பிரைமரி செக்டர் சொல்லுவாங்க, பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், இண்டஸ்ட்ரி செக்டர். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல வந்து அவங்களோட டிபெண்டன்ஸ் ஓரளவுக்கு ஜாஸ்தி நம்ம ஊரை விட கம்பேர் பண்ணும் பொழுது. பட் அங்க வந்து இப்போ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து ஒரு பேக்வர்ட் காஸ்ட் ஆர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய என்டர்பிரைசஸ் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் என்டர்பிரைசஸ் ஜாஸ்தியா இருக்கு எம்எஸ்எம்இ செக்டர், நாட் பிக் கார்பரேட் கம்பெனிஸ். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்சா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்க இருக்கிற அரசியல், அங்க இருக்கிற ஒரு அரசியல் சூழலா தளம் வந்துட்டு மேல்தட்டு மக்களோட புரிதல் ரொம்ப மாறுபட்டு இருக்கும், கீழ்த்தட்டு மக்களோட புரிதல் ரொம்ப மாறுபட்டு இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் அகாடமிக் லிட்ரேச்சர் கம்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். அமர் கிருஷ்ணன் ப்ரொஃபஸரா இருக்கட்டும், கௌஷிக் பாசு ப்ரொஃபஸரா இருக்கட்டும், நீங்க நேம் யூ நேம் இட், அவர் ஒரு பயங்கரமான ஒரு பேர் என்ன என்டர்பிரைசிங் பீப்புள் அவங்க, அகாடமிக் லிட்ரேச்சர் அகாடமிக் ரிசர்ச் வைஸ்லாம் அந்த காலத்து ரவீந்திரநாத் டாகோரா இருக்கட்டும் எல்லாருமே. ஸோ பட் இன்னைக்கு அதனுடைய தாக்கம் வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆச்சா அப்படின்னா அவ்வளோ ஆவலை அப்படிங்கிறது என்னோட பார்வை. இது வந்து இது வரைக்கும் நான் பேசினது வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ் பண்ணி, இது வந்து ஒரு பார்வையாக தான் சொல்றேன் நான். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் தட் கேவியட், ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி ப்ரூவன் ராங், பட் என்னோட பார்வையாக மட்டும்தான் இருக்குது. புரிதலினுடைய டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் டைவர்ஜென்டா இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்க தோணுச்சு. அவங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஆய்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஆய்வுகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. நான் தமிழ்நாட்டுல நிறைய பேர் படிச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் உங்கள் போல ஆட்கள் வந்துட்டு யூஜி நிர்ஷிக்கோட புக் எல்லாம் படிச்சிருக்கலாம். பட் வந்துட்டு அவங்க அதோட நிறைய படிச்சிருக்காங்கன்றது ஆர் அவங்களும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசெண்டா தான் நான் கத்துக்கிட்டாங்க. ஒரு ரெண்டு மூணு பயங்கரமான சப்போர்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அனடேட்டட் பிப்ளியோகிராபி, நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு பிஹெச்டி தீசிஸ் வச்சு என்னோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்களும் ஒரு 5-6 கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆஃப் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் அவங்களும் படிச்சிருக்காங்க. எதுக்குன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இங்க என்ன நடக்குதுன்ற ஒரு புரிதல் இருந்தா தானே இதை நீங்க பிரேக் பண்ண முடியுமா, என்ன பிரேக் பண்ணணும்னு தெரியும். ஆமா, அவங்க படிக்கிறாங்க. ஸோ இதை அவங்க இவங்க ஸ்டாப் பண்றாங்கன்றதெல்லாம் இல்லை. அண்ட் அவங்க இதை வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டா பாக்குறாங்க. அவங்க எப்பவுமே நான் வந்து அவங்களுடைய அரசியல் வளர்ச்சியை வந்துட்டு நான் எப்போதுமே அவங்கள வந்துட்டு ஒரு எலெக்ஷன் டு எலெக்ஷன் அரசியல் வளர்ச்சியா பார்த்ததே கிடையாது. எல்லா 10 ஆண்டுகளுக்கான 10 ஆண்டுகள், இன்ஃபேக்ட் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலினுடைய 5-year பிளான்ஸ்ல இருந்து காங்கிரஸ் என்ன கத்துக்கிச்சோ இல்லையோ தெரியல, ஆர் இதை வந்து 12-5-year பிளான்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. ஆனா வந்துட்டு அந்த 5-year பிளான்ஸ் 10-year பிளான்ஸ் தான் கட்சிக்குள்ளேயோ இல்லை ஒரு இயக்கத்துக்குள்ளேயோ செயல்படுத்துறது அவங்க. ரைட், ரொம்ப ரொம்ப மெட்டிகுலஸா ஒரு பெர்சீவியரன்ஸோட. அண்ட் ஸோ அதை வந்துட்டு நீங்க அதை அவங்கள்ட்ட இருந்து, ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி ஆய்வு வந்துச்சுன்னா நீங்க எந்த அளவுக்கு என்னோட புக்கு வெளியே வரும்பொழுது வாங்குறீங்களோ அவங்களும் அந்த அளவுக்கு வாங்குவாங்க. வாய்ப்புகளும் ஜாஸ்தி, அவங்க எதிர்க்கலாம் மாட்டாங்க. எதிர்ப்பாங்க அப்படின்னா வந்து அரசியல் மேடையில எதிர்த்துருவாங்க, எதிர்த்து பேசிடுவாங்க. ஆனா வந்துட்டு அதர்வைஸ் அவங்க தேவைப்படுது. ஆமா ஆமா,
அண்ட் இந்த புக் இங்கிலீஷ்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி இல்லையா? ரைட். ஆமா. சோ அப்படிங்கிறப்போ வந்துட்டு சோ இத அந்த அந்த மாதிரி எதிர்ப்புலாம் வந்துட்டு அண்ட் நான் ஐ டிட் நாட் ஃபேஸ், பட் ரிசர்ச்சர்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து எல்லா கண்ட்ரீஸ் ஒரு எதுக்குன்னா, நீங்க ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டில வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதனுடைய ஒரு பியூரோக்ரசி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பியூரோக்ராட்டிக் சிஸ்டத்தை நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு தான். ஸோ பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க எல்லாமே இருக்கு அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை இருக்காது. இப்போ நான் இப்போ போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல பண்றேன். நெதர்லாண்ட்ஸ் ஆல்சோ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி பியூரோக்ராட்டிக் கண்ட்ரி. அதை எங்க இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்களே சொல்லி சிரிப்பாங்க, எத்தனை ஃபார்ம் பா ஃபில்அப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப எதனா ஆன்லைன்ல இருக்கிறதுனால தப்பு எதுவும் வராது, டிலீட் பண்ணிக்கலாம். இல்ல கைப்பட எழுதி ஒரு நாலு பக்கம் ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த மிஸ்டேக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சார், உங்க தீசிஸ் புக் வரும்போது கண்டிப்பா நீங்க இன்னொரு என்ட்ரி கொடுக்கணும் பேரலைக்காக. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய போஸ்ட் டாக்டரேட்டும் நல்லாவே பண்ணுங்க. உங்களோட பேரலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்து கருத்து வச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க சார், ரொம்ப நன்றி. Thank you very much. Thanks.